ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்? இன்னல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட ஆண், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட பெண். வல் முஃமினீன் வல் முஃமினாத், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஒரு ஆண். வல் கானிதீன் வல் கானிதாத், அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு ஆண், அல்லாஹ்விற்கு தன்னை பணிய வைத்த ஒரு பெண். வஸ் ஸாதிகீன் வஸ் ஸாதிகாத், அல்லாஹ்விற்கு உண்மையை பேசிய ஒரு பெண், உண்மையை பேசிய ஒரு ஆண். வஸ் ஸாபிரீன் வஸ் ஸாபிராத், பொறுமையை கடைபிடித்த ஆண், பொறுமையை கடைபிடித்த பெண். வல் ஹாஷிஈன வல் ஹாஷிஆத், உள்ளத்தோடு உள்ளத்துடைய அச்சத்தோடு பணிவோடும் நேசத்தோடும் அல்லாஹ்வை பயந்த ஒரு ஆண், அல்லாஹ்வை பயந்த ஒரு பெண். வல் முத்தசத்திகீன வல் முத்தசத்திகாத், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த ஒரு பெண். வஸ் ஸாயிமீன வஸ் ஸாயிமாத், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பை நோற்ற ஒரு பெண். வல் ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிதாத், தங்களுடைய கற்பை மர்மஸ்தானத்தை பாதுகாத்த ஒரு ஆண், பாதுகாத்த ஒரு பெண். வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு ஆண், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூர்ந்த ஒரு பெண். இவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவ மன்னிப்பையும் மிகப்பெரிய கூலியான யஅனி அல் ஜன்னா அதையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த தன்மைகளுடைய பெண்களாக ஆண்களாக நாம் மாறுவோம். அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை சிறந்த வாழ்க்கையாக ஆக்குவான். கண்ணியத்துக்குரியவர்களை, மிக முக்கியமாக ஒரு கணவன் ஒரு மனைவி விரும்பக்கூடிய மிக முக்கியமான தன்மை, இந்த மனைவி எனக்கு மட்டுமே உரித்தளவலாக இருக்க வேண்டும். இவள் சொல், இவள் அழகு, இவள் உரிமை, இவளுடைய கண்ணியம், இவள் கொடுக்கக்கூடிய மரியாதை எனக்கு மட்டுமே. கணவன் விரும்புவாள், மனைவி விரும்புவாள், இந்த கணவன் எனக்கு மட்டுமே. இவன் பேச்சு, இவன் நடை, இவனுடைய உடை, இவனுடைய கண்ணியம், இவனுடைய மரியாதை, பாசம், நேசம் எனக்கு மட்டுமே. இரு உறவுகளும் அல்லாஹ்வை பயந்து, அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு தூய்மையாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால், அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்திலே, தன் உலகத்திலே அழகு என்பது யாரும் இல்லை என் மனைவியை தவிர, அழகன் என்பவன் யாரும் இல்லை என்னுடைய கணவனை தவிர, இந்த உலகத்திலே எனக்கு தகுதியானவன், அவன் எதில் குறைந்திருந்தாலும் என்னிடத்திலே மேன்மையானவன் அவனை தவிர யாரும் இல்லை என் கணவன் என்று இரண்டு உறவுகளும் இரண்டு உறவுகளையும் புரிந்து இந்த பூமியிலே வாழ்ந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் ஏற்படுத்த முடியாது, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் உருவாக்க முடியாது. நாம் முயற்சிக்கலாம், அந்த முயற்சியை நிறைவேற்றுபவன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். செய்த பாவங்களுக்கும் குற்றங்களுக்கும், இருவரும் செய்த குறை உறவுகளிலே செய்த நோவினைகளுக்கும் குறைகளுக்கும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து, யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக ஆக்குவாயாக. இந்த உலகத்திலே எப்படி கணவன் மனைவியாக குடும்பமாக இந்த உலகத்திலே வாழ்கிறோமோ, இது போன்று நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் வாழக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு கொடுப்பாயாக. எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பெண் பிள்ளைகளாக வளர்த்து, அவர்களை இந்த மார்க்கத்திற்கு பயன்தரக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கி, அவர்கள் எங்களை சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லக்கூடிய கருவியாக மாற்றுவதற்கு அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற பிரார்த்தனைகளோடு, பாவ மன்னிப்போடு, தௌபாவோடு எல்லோரும் இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாவம் செய்திருக்கும். அப்படித்தானே? யாரும் இதுல பெர்ஃபெக்டானவங்க கிடையாது, எல்லாரும் பாவம் செய்திருக்கும். ஒரு நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து, யா அல்லாஹ், இனிமேல் என்னை மாற்றிக்கொள்கிறேன், என் மனைவியிடத்தில் கண்ணியமான முறையில் நடந்து கொள்கிறேன், இப்போவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஐ லவ் யூ அனுப்புங்க, அவங்க உங்களுக்கு அனுப்பட்டும், ஐ லவ் யூ டூன்னு அல்ஹம்துலில்லாஹ் மகிழ்ச்சியான முறையில் இந்த சபையிலிருந்து கலைந்து செல்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மகிழ்ச்சியை மறுமை வரை அல்லாஹ் நீட்டிப்பானாக. நாளை மறுமையிலும் சொர்க்கத்திலும் அல்லாஹ் அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக ஆக்கி, அல்லாஹ் மறுமையிலும் குடும்பங்களோடு வாழக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் ஒன்று குட்டினானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தோஸிலே, அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக.